ஹலோ மக்களே, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். திரைத்துறையில் ரொம்பவே பிரபலமானவர் தாங்க நம்ம விஜயகாந்த் அவர்கள். அவரை தெரியாதவங்களே இருக்க முடியாதுங்க. அவரோட நடையாகட்டும் உடையாகட்டும் அவரோட கம்பீரம் அப்படிங்கிறது யாருக்குமே வராது அப்படின்னே சொல்லலாமுங்க. அந்தளவுக்கு தெளிவான பேச்சு, அவரோட நடிப்பு, அது மட்டும் கிடையாது ஒரு வகையில் அவரை கருப்பு எம்ஜிஆர்னு கூட சொல்லுவாங்கங்க. அந்தளவுக்கு உதவி குணம் கொண்டவருங்க. ரொம்பவே ஏழை மக்களுக்கெல்லாம் ரொம்பவே உதவி செஞ்சுருக்காருன்னே சொல்லணும். அவரோட உடல்நிலை இன்றைக்கி ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் தாங்க இருக்குது. ஆமாம், அவர் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே, 1 to 2 வருஷமாகவே வெளியில் அதிகமாக வர்றது கிடையாது. அந்தளவுக்கு உடல்நிலை பாதிப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்குங்க. அதன் காரணமாக அவர் வந்துட்டு கட்சி பணியிலிருந்தும் வெளியேறிட்டாருன்னே சொல்லணும். நம் மக்களையுமே அதிகமாக சந்திக்கலை. அந்த வகையில் தாங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அப்பாவோட உடல்நிலை கொஞ்சம் பின்னடைவு தான் அப்படின்னு சொல்லி அவரோட மகன் பிரபாகரன் சொல்லியிருந்தார். அந்த நிலையில் நேற்று அவர் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு அவரோட பிறந்தநாள், இன்றைக்கி நான் தொண்டர்களை சந்திக்க வரேன், என் ரசிகர்களை சந்திக்க வரேன்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி சந்திக்கவும் வந்திருக்காரு. இன்றைக்கி அவரோட 71வது பிறந்தநாள். ஆனால் அந்த மனுஷனை பார்க்கும்போது மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். எவ்வளோ கம்பீரமாக இருந்த ஒருவர் இந்த புகைப்படத்தில் பாருங்கள், எலும்பும் தோளுமாக மாறியிருக்காரு. ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவரோட கம்பீரம் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இறைவனை பிரார்த்திப்போம். சீக்கிரம் அவர் எழுந்து நடமாடணும். அது மட்டும் இல்லாமல் அவரோட பேச்சை கேட்குறதுக்கு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குன்னே சொல்லணுங்க. இன்றைக்கி அவரோட பிறந்தநாள், அவருக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம்.